நீங்க எதை தேடுறோம்னு உங்களுக்கு, நீங்க எதையாவது உண்மையாவே நான் யாருன்னு தேடக்கூட ஆரம்பிச்சிருக்கலாம். உண்மையாவே உண்மையான சந்தோஷம் என்ன, ஜீவன் முக்தின்னா என்ன, மோட்சம்னா என்ன, அப்படி கூட நீங்க விவரம் தெரியாம ஒண்ணும் கூட தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா சொல்லி கொடுக்கறவங்களுக்கு எல்லா பொறுப்பும் இருக்கு, ஆனா சொல்லி கொடுக்கறவங்க வந்து எதையுமே உணரல. சோ உங்களை இந்த பக்கமே காமிக்க மாட்டாங்க. மோட்சத்தை பத்தியோ, ஜீவன் முக்தியை பத்தியோ, ஆன்மாவை பத்தியோ, உங்களோட எண்ணங்களை பத்தி கூட அவங்க பேச மாட்டாங்க. அவங்க புரோட்டோடைப் செட் பண்ணி வச்சிருக்காங்க விழிப்பு நிலை. உன்னோட பிரச்சனை இதுவா தான் இருக்கும், உன்னோட பிரச்சனை என்ன இருக்கும், உன்னுடைய மனைவி பிரச்சனையா இருக்கும், கணவன் பிரச்சனையா இருக்கும், உறவுகள் பிரச்சனையா இருக்கும், பண பிரச்சனையா இருக்கும், படிப்புல வந்து உன்னால ஃபோக்கஸ் பண்ண முடியாதா இருக்கும், ஆனா ஆசை ஜாஸ்தியா இருக்கும், எல்லாருக்கும் ஆசை ஜாஸ்தியா இருக்கும், ஆனா எதையும் மீட் பண்ண முடியாது, அதுக்கு உண்டான மனதில் சக்திகள்லாம் இருக்காது. ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இவ்வளவுக்குள்ளதான் உங்களை திருப்பி அடக்கி ஆகணும், உங்களை எங்கேயும் எதுக்கும் போகவிடக்கூடாது. ஸோ விழிப்பு நிலைக்குள்ளேயே அந்த புத்திக்குள்ளேயே அந்த 196 சூத்திரங்கள்ல உபயோகப்படுத்துறாங்க. அப்புறம் சித்தர் பாடல்கள்ல இருந்தெல்லாம் அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணும் அப்படி 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 இப்படி எடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? இவங்க எல்லாம் பேசிக்கலா வந்து யோகாசனா மாஸ்டர்ஸ், ஆசனா மாஸ்டர்ஸ், உடம்பு வழியா வந்த மாஸ்டர்ஸ். இவங்க வந்து ஞான குருக்கள் அல்ல, ஞானிகள் அல்லவே அல்ல. இவங்க வந்து திருப்பி உங்களை உடம்பா ஆக்கி உடம்பு மூலமா நீங்க மிதக்கிற மாதிரி காமிக்கிறதும், நீங்க கேள்வியே கடைசியில் நீ எனக்கு திருப்பி என்ன மிதக்க விடுங்கன்றீங்க. யார மிதக்க விடுறது? கண்ணை முன்ன பிறகு எது மிதந்தது உங்ககிட்ட, என்ன உடல் அது, ஒண்ணுமே உங்களுக்கு விவரம் தெரியாது. அதனால இந்த மாதிரி தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கண்ட்ரோல் ரூமே தவறு தவறாக ஸ்பெசிபிகேஷன்ஸே மாற்றப்படுகின்றது. இதனால உங்களுக்கு வரப்போகுது என்னன்னா, ஒரு 50 வருஷத்தை கொண்டு போய் போடுவீங்க, நம்பி கொண்டு போய் போடுவீங்க. ஆனா எந்த ப்ராப்ளமும் தீர்ந்தபடியா இருக்குது, இதை விட பன்மடங்கு பெருகி இருக்கும். ஏன்னா நீங்க உங்களுடைய சுபாவமான புத்தி இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் ஃப்ரீயா விடல, ஏதோ ஒரு பெரிய டைட்டா ஒரு பாக்ஸ்குள்ள, ஒரு வேக்கம் பாக்ஸ்குள்ள போட்டு அடக்கறீங்க அதை ஒரு கான்செப்டுக்குள்ள. அந்த மாதிரியான கான்செப்ட் தான் மார்க்கெட் பூரா இருக்கு. ஒளி அலைகள், காந்த அலைகள், அதெல்லாம் வந்து மண்டைக்குள்ள ஒரு இடத்துல வந்து மண்டை தான் வெடிச்சிரும், திருகு வெளி வரும், மைக்ரைன் செட் ஆயிடும், பிரச்சனைகள் இன்னும் ஜாஸ்தியா தான் ஆகும். அதுக்கு நடுவில் வந்து அவங்களுக்கு எண்ணங்கள்லாம் வருதான், எண்ணங்கள் வரும்போது சரியா கவனிக்க முடியல, திருப்பி அந்த மிதக்கிற ஃபீலிங் வரல. ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் இது எல்லாமே இல்லாமல் நீங்க ஆழ்ந்த வர்க்கத்துல நல்லா இருக்கீங்க. இந்த அம்மா நல்லா இருக்காங்க ஆழ்ந்த வர்க்கத்துல, எல்லாருமே நல்லா இருக்கும். ஆன்மீகத்தினோட உச்சம் நம்முடைய ஆழ உறக்கத்துல நம்மளுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கு, அங்க உபதேசமும் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அது ரமண மகரிஷி கொடுத்த நான் யார்ன்ற உபதேசம் தான். அந்த நான் யார்ன்றது, எனக்கு உண்மையான நான்ன்றது ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு, பிறப்பே இல்லைங்க, அதுக்கப்புறம் தான் ஆன்மீகம். அதனால பிறக்காதவனே இருக்கிற இடத்துல இறப்பும் இருக்க சான்ஸ் இல்லை. பிறப்பு, இறப்பு, ஆன்மீகம், லௌகீகம், புரியுதா? இங்க இருக்கிற பெருமை, அருமை பெருமைகளை அடைவது இல்லாட்டி இழப்பது, புரியுதுங்களா? பணக்காரனாக வாழ்வது, பராரியாக வாழ்வது, எல்லாம் மனத்தோட வந்து வந்து போயிட்டு இருக்கிற பழைய பதிவுகள். இது ஆன்மீகமே கிடையாது. இதை சரி பண்றதுக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க எலிகள். We'll be right back.